ஸ்லீட்டின் நதோன் ஜூனி இப்பொழுது உங்கள் யாழ் மண்ணில் கணனி மற்றும் வணிகத் துறைகளில் பட்டப்படிப்புகளை பூர்த்தி செய்திட இன்றைய விண்ணப்பியுங்கள். ஜூன் 30 முதல் புதிய மின்கட்டணம், ஜனக அதிரடி அறிவிப்பு. தோல்வியடைந்த ஆட்சியாளர்கள் இனவாதத்தை விதைத்து ஆட்சிக்கு பெற முயற்சிக்கின்றனர், ஜேபிபி குற்றச்சாட்டு. இராணுவத்தினரை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு. ஆசியாவின் தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் தலைவராக ரோகண கெட்டியாராஜி. ரணில் ஆளுமையால் சரியான பாதையில் செல்லும் இலங்கை, ஐக்கிய தேசிய புகழ் மாலை. உள்ளாட்சி மன்றங்கள் தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கை குறித்து சஜித் கேள்வி. பாடசாலை விடுதியில் தீ விபத்து, 19 மாணவர்கள் பலி. மாலியில் வெடிப்பு சம்பவம், இலங்கை படையினர் 4 பேர் காயம். ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் புதிய மின்சார கட்டணங்கள் ஜூன் 30 அறிவிக்கப்படும் என இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்தார். இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட உத்தேச கட்டண திருத்தம் தொடர்பான இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பதில் ஜூன் 1 பகிரங்கப்படுத்தப்படவுள்ளது. இலங்கை மின்சார சட்டத்தின் 30 பிரிவு மற்றும் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டத்தின் 14 பிரிவின்படி கட்டண திருத்தம் தொடர்பில் கட்சிகளின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என ஜனக ரத்நாயக்க தெரிவித்தார். சகல துறைகளிலும் தோல்வியடைந்த ஆட்சியாளர்கள் மீண்டும் இனவாதத்தை விதைத்து ஆட்சிக்கு வர முயற்சிக்கின்றனர், மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார தசநாயக்க குற்றம் சாட்டினார். இப்போதைக்கு அதே ஆட்சியாளர்கள் பழைய தோல்வி வரைபடத்தை மீண்டும் உருட்டத் தொடங்கியுள்ளனர். அவரது தற்போதைய அறிக்கையுடன் சமூக சக்திகளும் ஊடகங்களும் உரை நிகழ்த்தினாலும் நீண்ட காலமாக பல கருத்துக்களை வெளியிட்டு வரும் ஆஜர் ஜெரோமின் தற்போதைய அறிக்கை வெறும் அறிக்கைகள் என அனுரதிசநாயக்க தெரிவித்தார். புதிய திட்டம் எவ்வாறு துடிக்கிறது என்பதை நீங்கள் கவனமாக கவனித்தால் அதை புரிந்து கொள்ளுங்கள். இனவாதத்தின் தீப்பிழம்புகளால் தாக்கப்பட்ட நாட்டில் இனவாதமோ மதவாதமோ அனுமதிக்கப்படக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஜெயார் ஜெயவர்தன இனவாதத்தை தூண்டும் போது ஜேவிபி ஒரு சிறிய இயக்கமாக இருந்தது. ஆனால் இப்போது அவரது மருமகன் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இனவாதத்தை தூண்டும் போது ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஒரு இயக்கமாக வலுவாக உள்ளது. எனவே தற்போதைய ஆட்சியாளர்கள் இனவாதத்தில் ஈடுபடுவதற்கு இடமளிக்க மாட்டோம் என அவர் வலியுறுத்தினார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் இராணுவத்தினரை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மக்னே ஜாப்பி அபயபுர்த்தன நாடாளுமன்றில் தெரிவித்தார். 40 அதிகாரம் கொண்ட பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12 பிரிவின்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண கெட்டியாராஜி ஆசியாவின் தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த தினம் நிறைவடைந்த தாய்லாந்து பொதுத் தேர்தலுக்கு மத்தியில் பேங்காக் நகரில் இடம்பெற்ற ஆசியாவின் தேர்தல் வலையமைப்பின் 8 பொதுக்கூட்டத்தில் 18 நாடுகள் மற்றும் 29 அமைப்புகளிலிருந்து பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண கெட்டியாராஜி அதன் பணிப்பாளராகவும் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். குறித்த பொதுக்கூட்டத்தின் போது செயலாளர் பதவிக்கு பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பிலிகூராவும் பொறியியலாளர் பதவிக்கு தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த பி சகுல் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் பணிப்பாளர் சபைக்கு இந்தோனேசியா, மியான்மர், மங்கோலியா, மாலத்தீவு மற்றும் நேபாள் ஆகிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். அதன் பிரகாரம் 2026 மே மாதம் வரை ரோகண கெட்டியாராஜி ஆசியாவின் தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் தலைவராக செயற்படுவார். நாடு தற்போது சரியான பாதையில் பயணிப்பதாக ஜனாதிபதி பணியாளர் குழாம் தலைமை அதிகாரியும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சாக்கில் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சரியான தீர்மானங்களை அச்சமின்றி மேற்கொள்வதே இதற்கான காரணமாகும். மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்காத வகையில் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்குடன் ஜனாதிபதி இவ்வாறான தீர்மானங்களை மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் கிழக்கு கொழும்பு மற்றும் மேற்கு கொழும்பு ஆசன செயற்குழு கூட்டங்களில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை மீதான வெளிநாட்டவர்களின் நம்பிக்கை மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்திடம் நாட்டை முன்னேற்றுவதற்கான திட்டம் காணப்படுவதாக சாக்கில் ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார். பதவிக்காலம் முடிவடைந்து உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்காக அபிவிருத்தி குழு தலைவர்களுக்கு சுற்று நிர்பந்தத்தின் ஊடாக நியமனங்களை
மேற்கொள்ளும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார். உள்ளாட்சி மன்றங்கள், மாவட்ட செயலாளர் மற்றும் ஆளுநர் ஆகியோரை ஒருங்கிணைக்கும் வகையில் இவர்கள் நியமிக்கப்படவுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்களை கூறி தவிர்த்து வரும் அரசாங்கம் இவ்வாறான பணிகளுக்கு எவ்வாறு அரசியல் நியமனங்கள் வழங்க முடியும் என கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் இது தொடர்பான சுற்றறிக்கையை ஹன்ஷாட்டில் பதிவாகியதாகவும் ஊடக நிறுவனங்களும் வழங்குவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். தென் அமெரிக்க நாடான கயானாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள மக்துயா நகரில் 30 மேற்பட்டோர் தங்கியுள்ள அரசு பாடசாலை விடுதி ஒன்றில் நேற்று முன்தினம் இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 19 குழந்தைகள் உயிரிழந்ததோடு மேலும் பலர் காயமடைந்தனர். பலியானவர்களில் பெரும்பாலானோர் சிறுமிகள் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ விபத்து தொடர்பாக அதிபர் இர்பான் அலி கூறுகையில் இது ஒரு பயங்கரமான சம்பவம், இது துயரமானது, வேதனையானது என தெரிவித்தார். தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாடசாலை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 19 குழந்தைகள் பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவின் மாலியில் வெடிகுண்டு சாதனம் ஒன்று வெடித்ததில் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையில் அங்கம் வகிக்கும் இலங்கை படையினர் 4 காயமடைந்ததாக ஐக்கிய நாடுகளின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு பாரிய காயங்கள் ஏற்படாத நிலையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக பேச்சாளர் ஸ்டீபன் டுகாஜாரிக் தெரிவித்தார். இந்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த படையினரின் முகாமுக்கு வடமேற்கு இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். கவச வாகனம் ஒன்றில் ஆயுத வாகன தொடரணிக்கு பாதுகாப்பு அளித்த போதே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. 2022 குண்டு தாக்குதலின் போது 14 படையினர் கொல்லப்பட்ட இடத்திலேயே கடந்த திங்கட்கிழமை சம்பவமும் இடம்பெற்றுள்ளது.